இந்த போராட்டத்தோட வெற்றி என்பது பாதிக்கப்பட்ட அந்த 19 வயது தலித் பெண்ணுடைய குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் பொழுதுதான் இந்த போராட்டத்திற்கு வெற்றி என்று சொல்ல முடியும். ஆனால் யூபியில எப்படி அந்த குடும்பத்தை யாரும் சந்திக்க கூடாது என்று எல்லா தலைவர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்களோ அதை விட மோசமாக இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய பிஜேபி ஆட்சி என்ன செய்திருக்குமோ அதையே தான் இவர்களும் செய்திருக்கிறார்கள். வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது. குறைந்தபட்சம் கவர்னரை சந்திக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கோரிக்கை. சந்தித்து ஒரு நீதிமன்றத்துடைய நேரடி பார்வையிலே மேற்பார்வையிலே விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா குடும்பத்தாருக்கு வந்து சிபிஐ விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற கண்காணிப்பிலே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க இருந்தோம். அதை கூட அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இது உச்சகட்ட அராஜகம். அப்புறம் அவருக்கு இந்தியாவில பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய 4 வன்முறை பாலியல் வன்முறைகள்ல 1 உத்தரப்பிரதேசத்துல தான் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹாத்ராஸ்ல நடந்த அந்த சம்பவம் மூடி மறைக்கப்படுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. அது பாலியல் வன்முறையே இல்லை அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு 19 வயது பெண் வன்முறையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஒரு மகளிர் அணியை எந்த கட்சியாக இருந்தாலும் இதை கேட்டிருக்கிறது. இதுதான் வந்து தேசிய அவமானம். இதை விட வெட்கப்பட வேண்டிய வேற எந்த விஷயமும் கிடையாது.